வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது பார்த்திங்கன்னா, கிரில் சிக்கன் எப்படி பண்ணுறதுனா செய்து காட்ட போகிறேன். அதாவது இது ஒரு முழு கோழி, முழு கோழியில் நம்ம கிரில் சிக்கன் எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு பிராய்லர் கோழி, இது முழு கோழி, மீடியம் சைஸ் இது. ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் வந்து உங்களுக்கு சக்க மாதிரி இருக்கும், அதனால் இது மீடியம் சைஸ் கோழியை வாங்கிக்கிங்க. இது வந்து வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதை சுடத்தண்ணில் போட்டு உரிக்கக்கூடாது, அப்படியே கோழியை அறுத்து அந்த தோலை வந்து உரித்து எடுக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் இதை வாங்கும்போது சொல்லிவிடுங்க, கோழியை வந்து சுடுத்தண்ணியில் போட்டு உரிக்காமல் அப்படியே கோழி உரித்து வாங்கிட்டு வந்துடுங்க, மீடியம் சைஸ் கோழி. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்க்கும்போது, ஒரு லெமன் ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் ஜூஸு, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரியல் சில்லி பவுடர், கொஞ்சம் கலராக இருக்கும் அதனால் காஷ்மீரியல் சில்லி. இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்திருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தந்தூரி மசாலா எடுத்திருக்கேன். இது வந்து சிம்பிளாக பண்ணுறது தான் இது. நீங்கள் தந்தூரி மசாலா நிறைய பிராண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும், அது வாங்கிக்கிங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டி தயிர், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர், தேவையான அளவு சால்ட்டு சேர்க்கப்படும், அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கோழி என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கீறி விட்டுக்குங்க இப்படி. ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் அழகாக இறங்கும், அதில் இந்த மசாலா காரம் எல்லாம் கரெக்டாக இறங்கும். இப்படி கீறி விடுங்க. இந்த லெக்லேயும் அதே போல் கீறுங்க. பாடி பீஸில் ஒரு 3 இடத்துல கீறினீங்கன்னா போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம கீறினதுக்கப்புறம் இந்த லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம அந்த காஷ்மீரியல் சில்லி பவுடர் வச்சுருக்கோம்ல, அது ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள், வச்சுருக்கிற மஞ்சத்தூளில் பாதி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை இப்போ இந்த கலவையை வந்து நம்ம சிக்கன் மேலே நல்லா ஊறுற அளவுக்கு நல்லா தேயுங்க. நல்லா 4 பக்கமும் அதில் படணும். இப்போ இது எல்லா இடத்தையும் நல்லா தடவியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே ஊறட்டும், ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும் போதும். இப்போ இது 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இது போல் கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வச்சுருக்கிற அந்த காஷ்மீரியல் சில்லி, அடுத்தது இந்த கரம் மசாலா. கரம் மசாலா பெரும்பாலும் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது தந்தூரி மசாலா. இது ஏன்னா ஒன்று ஒன்றுக்கு நம்ம மசாலா அரைச்சி ரெடி பண்ணணுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் உங்களுக்கு நான் இதை சிம்பிளாக தான் காமிக்கிறேன். இது பெப்பர், மஞ்சத்தூள். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வேறு ஒரு சின்ன டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதுலேயும் ஒரு சின்ன டீஸ்பூனில் தான் உப்பு போடணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நிறைய மெத்தேடு பண்ணலாம். கொஞ்சம் வெங்காய சாறு ஊற்றி பண்ணலாம். இதில் கொஞ்சம் பேர் வந்து பட்டர் சேர்ப்பாங்க, சில பேர் ஆயில் சேர்ப்பாங்க, இன்னும் சொல்ல போனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்ப்பாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மிக்ஸிங்கை நம்ம சிக்கன் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அப்படியே வைங்க, நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை கிரில் பண்ணி எடுத்துடலாம். 1/2 மணி நேரம் இதை அப்படியே ஊறட்டும். இப்போ சிக்கன் ஒரு 1/2 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு, நம்ம அதுக்குள்ளே கிரில்ல ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு ஐட்டம் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு பத்து நிமிஷம் வந்து கிரில் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணணும், அப்போ தான் அதில் வந்து அனல் நல்லா அதிகமாக இருக்கும். இதை ஆன் பண்ணியாச்சு. டெம்பரேச்சர் 200 வைக்கிறேன். 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை அது உள்ள நம்ம செட் பண்ணிடலாம். இப்போ கிரில்லு நல்ல தணல் வந்துருச்சு, உள்ளே ஓப்பன் பண்ணி நம்ம அந்த சிக்கனை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு ஆன் பண்ணிடலாம். 30 மினிட்ஸ் வைங்க, கரெக்டாக 1/2 மணி நேரம் வைங்க, சரியாக இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் கிரில் சிக்கன் சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணலாம்.
இப்போ பாருங்கள் கரெக்டாக நம்ம டைமர் வச்சுருந்தோம் ஹாஃப் அன் அவரு. இப்போ நமக்கு டைமர் நின்று பீப் சவுண்ட் வந்துருச்சு. இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். அந்த 5 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பரான வாசனை, பக்காவாக இருக்குது வாசனை. பாருங்கள் எல்லாமே அந்த சிக்கனில் இருக்கிற அந்த கொழுப்பு எல்லாமே மெல்ட் ஆகி நமக்கு அடியில் பாட்டத்தில் போயிடுச்சு. மூடிடுங்க. பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? உப்பு காரம் நல்லா குக் ஆகிருக்கு. ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது இந்த கிரில் சிக்கனு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.